Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சிட்டு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பையே மிஞ்சக்கூடிய குருமா ஒன்னு செய்யலாம். அதாவது குழம்பு ஒன்னு செய்யலாம். அந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்பை எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிற ஸ்டைல்லயே பண்ணலாம். இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ரெண்டு பட்டை, 3 கிராம்பு கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல போட்டுறலாம். குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 7 முந்திரி பருப்பு இதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இதுலேயே இந்த வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. பாருங்க இதுலேயே கொஞ்சமாக கடுகும், ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சோம்பும் போட்டுக்கலாம் நம்ம. பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு இலையை எடுத்து ரெண்டாக பிச்சு போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் ஒரு இனிப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சுடுற தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சிட்டிங்கன்னா இதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக பச்சை தண்ணியில் கழுவிக்கணும். எல்லாமே நல்லா காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாகிடுச்சு. இப்போ இதை காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு காலிஃப்ளவர் நான் ஃபுல்லாக அப்படியே எடுத்திருக்கேன். பாருங்கள் இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி எடுத்து நம்ம பெரிய பெரிய பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதிலையே போட்டுக்கலாம். போட்டு குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதில் வேணும்னா உங்களுக்கு பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் போட்டுடலாம். இது நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இதையும் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் மசாலா இருக்கிறதுனால இதுலேயே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுலாம். தூவி விட்டுட்டு குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ 2 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். வச்சுட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக குழம்பு வந்து காலிஃப்ளவர்லாம் கரையாமல் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு.
கொஞ்சமா கொத்தமல்லி இலைய தூவி விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா சாதத்தை வடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இட்லி தோசை சாதம் இதெல்லாம் வந்து சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த ஒரு குழம்பு வச்சாலே நம்ம ரெண்டு வேளையுமே நம்ம முடிச்சிரலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி ஒரு குழம்பு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you for watching ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.